அனைவருக்கும் இனிய வணக்கம். இது கதைப்போமா வித் ஆர்கே. மிகப்பெரிய படைப்பாளிகளினுடைய கதைகளை உங்களுக்கு கடத்துவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அந்த வகையில் ஓஷோ அவர்கள் ஒரு கதை சொல்லியிருப்பார். எதிரி என்பவனோ, நமக்கு துரோகம் செய்யணும்னு நினைக்கிறவனோ, நம்மை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவனோ எதிரில் இருப்பவன் அல்ல. நம் கூடவே இருப்பவன் கூட எதிரியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. எதிரில் இருப்பவனை விட அருகில் இருப்பவனிடம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஓஷோ அவர்கள் ஒரு கதை சொல்லியிருப்பார். அந்த காலத்தில் புத்த மதத்தை போல மிகப்பெரிய ஒரு பேறு கொண்ட மதமாக சமண மதம் இருந்து வந்தது. மகாவீரர்கள் அவரால் தொடங்கப்பட்ட சமண மதம். மகாவீரர் மிகப்பெரிய ஒரு ஞானியாகவும் சித்த நிலை அடைந்தவராகவும் மிகப்பெரிய பிரபஞ்சத்தினுடைய சக்தியை தனக்குள் கொண்டவராகவும் மகாவீரர் மிகப்பெரிய ஒரு யோகியாக திகழ்ந்தவர். அவர் தான் சமண மதத்தினுடைய மிகப்பெரிய கோட்பாடுகளை மக்களுக்கு எடுத்து சென்றவர். பகுத்தறிவை மக்களுக்கு சொல்லிக்கொண்டே வந்தவர் மகாவீரர்னு சொல்லலாம். உயிர்களை கொல்லாமை பற்றி அத்தனை விஷயங்களை மகாவீரர் மக்களுக்கு சொல்லிக்கொண்டே வந்தார். மகாவீரர் அழிவதற்கு அவனுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது அவருடைய சீடனாக அவர் அருகிலேயே இருந்த கௌஷாலன் என்கிற சீடன் வந்து அவருக்கு அருகிலேயே இருந்து மகாவீரருக்கு எதிராக செயல்பட்டான்னு ஓஷோ அந்த இடத்துல பதிகிறார். இப்போ மகாவீரரும் அவருடைய சீடர்களும் ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊரில் மகாவீரர் எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்கிறாரு. சிலர் வந்து அவர்களுடைய கஷ்டங்களை சொல்லும் பொழுது சில நேரம் தியானித்து, அப்படி கண்ணை மூடி சில நேரம் தியானித்து, நீங்கள் இந்த விஷயத்தை செய்தால் இது இப்படி மாறும், இப்படி மாறினால் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும்னு மகாவீரர் சொல்கிறார். அப்போ அந்த கௌஷாலன் கேட்குறான், எல்லார் முன்னாடியும் அந்த கௌஷாலன் கேட்குறான், அது எப்படி உங்களுக்கு கண்களை மூடினா இவங்களுடைய விஷயம் இப்படி கஷ்டங்கள் தீரும்னு உங்களால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு அந்த கௌசாலன் கேட்குறான். அதுக்கு மகாவீரர் சொல்கிறாரு, நான் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து விடுவேன், கண்ணை மூடி தியானிக்கும் அந்த தருவாயில் நான் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து விடுவேன், இந்த பிரபஞ்சத்தோடு நான் இணையும் பொழுது எதிரில் இருப்பவனும் நானும் ஒன்றாக மாறிவிடுவோம், அதனால் அவனுடைய கஷ்டம் என்ன என்பது என்னுடைய கஷ்டமாக நான் உணரத் தொடங்குவேன், நான் என்னுடைய கஷ்டமாக அதை உணரத் தொடங்கும் பொழுது அந்த கஷ்டத்திற்கான தீர்வை எனக்கு பிரபஞ்சம் சொல்கிறது, அந்த தீர்வைத்தான் நான் பிரபஞ்சத்தின் வாயிலாக அவருக்கு கூறுகிறேன், எதிரில் இருப்பவருக்கு கூறுகிறேன்னு மகாவீரர் சொல்றார். இதை எல்லோரும் ரொம்ப வியப்பா பார்க்குறாங்க. அது எப்படி ஒரு ஆளை பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ள முடியுதுன்னு எல்லாரும் வியப்பா பார்க்குறாங்க. அது தியானத்தினுடைய சக்தியினோ தன்னுடைய எண்ணத்தினுடைய மேன்மையினோ எண்ண அலைகளினுடைய மேன்மையினோ மகாவீரன் மற்றவங்களுக்கு விளக்குறார். இப்போ கௌஷாலனுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இவர் தவறு அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லணும், அவனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியல. மகாவீரரினுடைய அந்த தேஜஸ், மகாவீரனுடைய அந்த சொற்கள், மகாவீரரினுடைய அந்த பாப்புலாரிட்டி, மக்கள் எல்லோரும் அவரை ஏற்றுக்கக்கூடிய அந்த தன்மையை கௌஷாலனால் பொறுத்து கொள்ள முடியல. அவன் எல்லார் முன்னாடியும் தன்னுடைய குரு தவறு அப்படின்னு அவருக்கு காட்டணும் அப்படின்ற ஒரு பெரிய இயக்கம் அந்த கௌஷாலனுக்கு உருவாகுது. என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய குருவான மகாவீரரை கூப்பிட்றான். குரு, இங்கே இருக்க இந்த செடி பூக்குமா அப்படின்னு கேட்குறான். இந்த செடி பூக்குமான்னு ஒரு நிமிடம் கண்ணை மூடுறாரு. கண்ணை மூடி மகாவீரர் சொல்கிறார், இந்த செடி கண்டிப்பான முறையில் பூக்கும் என்று மகாவீரர் சொல்கிறார். அவர் சொல்லி முடித்த அடுத்த நொடியில் கௌஷாலகன் மிகப்பெரிய ஒரு பாதக செயலை செல்கிறான். எல்லோரும் பார்க்க அந்த செடியை அப்படியே வேரோடு பிடுங்கி தூக்கி எறினான். வேரோடு பிடுங்கி அந்த பக்கமாக அந்த பக்கத்துலேயே தூக்கி எறினான். இப்போ நான் அந்த செடியை பிடுங்கிட்டேன், இந்த செடி பூக்கும்னு சொன்னீங்களே, இப்போ இது பூக்காதேன்னு சிரிக்கிறான். எல்லோரும் அவனை ஆச்சரியத்துடனும் எல்லோரும் அவனை ஒரு அதிர்ச்சியுடனும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். மகாவீரர் ஒரு சிறிய புன்னகையை உதிர்த்து விட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறார். கிட்டத்தட்ட எல்லா கிராமங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களுக்கும் பேசிட்டு ஒரு 3 மாதம் கழித்து இந்த சம்பவம் நடந்த அதே கிராமத்திற்கு மகாவீரரும் அவருடைய சிஷ்யர்களும், அந்த சிஷ்யர்களில் ஒருவரான அந்த கௌஷாலனும் திரும்பி அதே கிராமத்துக்கே வராங்க. வரும்பொழுது பார்க்குறான், இந்த கௌஷாலனுக்கு என்ன ஒரு பெரிய ஆர்வம்னா, என்ன ஒரு கியூரியாசிட்டினா, அந்த செடியை பிடுங்கி போட்டான்ல அந்த இடத்துக்கு வரும்போது அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு கௌஷாலனுக்கு ஒரு ஆர்வம் வருது. அவனுடைய அதிர்ச்சிக்குள்ளாகிறபடி அந்த செடி அங்கு பூத்திருந்தது. அந்த கௌஷாலன் ரொம்ப ஆச்சரியத்துடனும் அதிர்ச்சியுடனும் அந்த இடத்த பார்க்குறான். அந்த செடி அங்கு தானாய் நடப்பட்டு செடியிலிருந்து ஒரு பூ பூத்து கொண்டிருந்தது. இப்போ மகாவீரர் கௌஷாலனை பக்கத்தில் அணைத்து கொண்டு அவனை புன்னகை பூத்து அதே முகத்தோடு சொல்கிறாரு, கௌஷாலா பார்த்தியா, அந்த செடி அங்கு பூத்திருக்கிறது. எனக்கு நான் கண்ணை மூடிய போது எனக்கு அந்த செடியினுடைய இலைகளிலிருந்து
செடியினுடைய தண்டிலிருந்து செடியினுடைய வேருக்கு சென்று நானும் அந்த செடியும் வேறு அல்ல என்ற ஒரு நிலையை நான் அடைந்த பொழுது எனக்கு தெரிந்தது, இன்னும் சற்று நேரத்தில் நீ அந்த செடியை பிடுங்கி எழுந்து விடுவாய் என்பது எனக்கு தெரிந்தது. ஆனாலும் இந்த செடி பூக்கும் என்று பிரபஞ்சம் எனக்கு சொன்னதுன்னு மகாவீரர் சொல்லியிருக்கார். என்ன தெரியுமா இருக்கு, செடியை பிடுங்கி தூக்கி எறிஞ்சிட்டு போனேன், மூணே நாளில் மிகப்பெரிய மழை வந்து எல்லா மண்ணுகளையும் சேர்த்து அந்த செடியை மூடி மீண்டும் அந்த செடி வேர் பிடித்து அந்த வேரில் அந்த செடி வளர்ந்து மீண்டும் அந்த செடி அழகான முறையில் பூ பூக்க செடியாக மாறியிருக்கிறது. பிரபஞ்சம் இந்த செடியை பூ பூக்க வைக்கும் என்று இந்த பிரபஞ்சம் முடிவெடுத்திருக்கிறது. இந்த முடிவை நம்மால் நீ நினைத்தாலும் சரி நான் நினைத்தாலும் சரி கண்டிப்பான முறையில் மாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டு மகாவீரர் சிறிய புன்னகையை கௌசாலனுக்கு உதிர்த்து விட்டு சென்றார்னு ஓஷோ அந்த கதையை முடிச்சிருப்பாருங்க. விதி என்றால் ஃபேட் மட்டுமல்ல, விதி என்றால் ரூல் என்று சொல்கிறார் ஓஷோ. சில விஷயங்கள் நடந்து விடாது என்று விதி என்று கணித்து சொல்லும் பொழுது ஓஷோ சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? தட் மே பி ட்ரூ. ஓஷோ சொல்லக்கூடிய வார்த்தை தட் மே பி ட்ரூ பட் தட் இஸ் நாட் அ ஃபைனல் அப்படின்னு ஓஷோ சொல்கிறாங்க. ஜாதகத்தின் மூலம் கணித்து விட்டு இவருக்கு இந்த நோய் வரலாம், இவருக்கு வாழ்க்கை இப்படி இருக்கலாம், இவர் இந்த இடத்தை தொடங்கினால் தோல்வியடையலாம் என்று சொல்வது தட் மே பி ட்ரூ பட் தட் இஸ் நாட் அ ஃபைனல் என்று ஓஷோ இந்த கதையை சொல்லி சொல்கிறார். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்னு வள்ளுவர் சொன்னாருங்க. மண்ணிலே ஈரம் உண்டு, முட்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கை தாங்க ஜீவன் உண்டு, எங்கே போனாலும் பொன் வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லை, வா காலம் நம்மோடுன்னு ராஜமோகன் அவர்கள் எதிர்பார்ல. முயற்சி செய்தால் விதியை நம்மால் வெல்ல முடியும் என்பதுதான் விதி என்று இந்த கதை நமக்கு சொல்லுது. மேலும் இதே போல ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கே.